பணப்பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கி கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம நினைத்த ஆணையோ அல்லது பெண்ணையோ எப்படி நாம சுலபமான முறையில வசியம் செய்வது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவின் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்க எந்த நாள்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எந்த நாள்ல ஒன்னா செய்யலாம், உங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா சீக்கிரமா உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை தினத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல ஒரு தூய்மையான அறையில நீங்க உட்காந்துக்குங்க. சப்போஸ் உங்களால வீட்டுல பண்ண முடியல அப்படின்னா ரொம்பவே பழமை வாய்ந்த ஏதாவது ஒரு கோவிலை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். சிவனோட கோயிலா இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்துக்கோங்க. காகிதத்தை எடுத்துக்கொண்டு இந்த காகிதத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர்களை வரிசையா நான் எழுதுன மாதிரியே நீங்க எழுதிக்கணும். இப்போ இந்த மாதிரி எந்திரம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கீழே நீங்க யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய அம்மா பெயரை எழுதி அந்த நபருடைய பெயரை நீங்க எழுதணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்க ஒரு ஆண் வசியம் செய்ய போறீங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா பெயரை எழுதிட்டு மகன் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறமா அந்த பையனுடைய பெயர் எழுதணும். இதுவே நீங்க ஒரு பெண்ணை வசியம் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய அம்மா பெயர், மகள், அந்த பெண்ணுடைய பெயர் எழுதணும். இதுக்கப்புறமா உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நீங்க பிரார்த்தனை செய்து கொள்ளணும். இதுக்கப்புறமா நீங்க இந்த பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு யாருமே இல்லாத இடத்துல இதை நீங்க எரிக்கணும். இந்த எரிந்த சாம்பலை பாத்தீங்க அப்படின்னா ஓடக்கூடிய தண்ணீர்ல நீங்க போடணும். இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, எந்த நபரை நினைத்து நீங்க இந்த காரியத்தை செஞ்சீங்களோ அந்த நபர் உங்களுக்கு கட்டுக்குள்ள வருவாங்க. நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய பேச்சை எல்லாமே கேட்பாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.